Hello guys, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னொரு லீட் கோட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈஸி ப்ராப்ளம். ப்ராப்ளம் நேம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ். முதல்ல க்வெஸ்சன் பார்த்துடலாம். கிவன் நம் பாட்டில்ஸ், ஃபுல் வாட்டர் பாட்டில்ஸ், யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் நம் எக்ஸ்சேஞ்ச் எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் ஃபார் ஒன் ஃபுல் வாட்டர் பாட்டில். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மள்கிட்ட வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கிற பாட்டில்ஸ் வந்து இந்த நம் பாட்டில்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் காலியாக இருக்கும்ல, அந்த பாட்டிலெலாம் சில அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுத்து ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கிக்கலாமா? அதை எவ்வளோ நீங்கள் கொடுத்து ஒரு பாட்டில் வாங்க முடியுன்றதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்களாம். ஓகே, தி ஆப்ரேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் அ ஃபுல் வாட்டர் பாட்டில் டேர்ன்ஸ் இட் டு அன் எம்டி பாட்டில், ரிட்டன் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் யூ கேன் ட்ரிங்க். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து எல்லாமே குடிக்கலாம். சில குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எம்டி பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் காலி பண்ண பாட்டிலை திரும்பி கொடுத்து ஒரு ஃபுல் வாட்டர் பாட்டில் திரும்பி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி பண்ணி மொத்தமாக உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் வாட்டர் பாட்டில்ஸ் குடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் க்வெஸ்சன். ஓகேவா? ஓகே, முதல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நம்மள்கிட்ட 9 ஃபுல் பாட்டில் இருக்குது, 3 காலி பாட்டில் கொடுத்து நீங்கள் ஒரு ஃபில் பண்ண பாட்டில் வாங்கிக்கலாம். ஓகேவா? அவுட்புட் வந்து 13 சொல்லியிருக்காங்க, ஏன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து 9 பாட்டில் இருக்குது, 9 குடிச்சிடறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரு 9 ஆட் ஆகும். இப்போ 9 எம்டி பாட்டில்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ இந்த 3 எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ 3 நம்ம 3 தடவை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு திரும்பி 3 ஃபுல் பாட்டில் வந்துடும். ஸோ இதை நம்ம குடிக்கும்போது ஆல்ரெடி 9 + 3 = 12 ஆகிடும். இப்போ இந்த 3 காலி ஆகிடும். இந்த காலியான 3 வச்சு இன்னொரு ஃபுல் பாட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இதையும் குடிச்சிடலாம். ஸோ 9 + 3 + 1, அதாவது 13 பாட்டில்ஸ். இதுதான் ஆன்சர். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் ஐடியா. இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதோட சொல்யூஷன் எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டாக நம்மள்கிட்ட எவ்வளோ பாட்டில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 15 பாட்டில் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் க்வெஸ்சனில் இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க, நீங்கள் எவ்வளோ காலி பாட்டில்ஸ் கொடுத்து ஒரு ஃபில் பண்ண பாட்டில் வாங்க முடியும்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அதோட வேல்யூ வந்து நான் 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்து முடித்தோடனே சொல்யூஷன் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கோடுக்கு போயிடலாம். ஓகே, இப்போது முதல்ல மொத்தமாக மேக்ஸிமம் எவ்வளோ குடிக்க முடியுங்கிறதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதை வந்து ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளில் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் 0 இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ஃபுல்லாக இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அப்படியே குடிக்கலாம். ஆனால் நம்ம அப்படி பண்ண வேணாம். ஃபுல் பாட்டில்னு சொல்லும்போது தப்பு நினச்சிக்காதீங்க, தண்ணி பாட்டில் தான் சொல்கிறேன். இப்போது 15 நீங்கள் அப்படியே குடிக்கலாம். ஆனால் இப்போ 15 காலி பாட்டில் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா 12 மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்டா? ஏன் அப்படி? ஏன்னா நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் டு பி எக்ஸ்சேஞ்சில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 வந்து கம்ப்ளீட்டாக 4 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3 பாட்டில் வந்து நம்ம எப்படியும் இந்த ஸ்டெப்பில் நம்ம திரும்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம இப்போதைக்கு குடிக்க வேணாம். ஸோ எவ்வளோ நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்? மேக்ஸிமம் 12 தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா 4 × 3 = 12. ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த 12 மட்டும் குடிப்போம். ஓகேவா? ஸோ ரிசல்ட் இப்போதைக்கு 12 ஃபுல் பாட்டில்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது ஃபுல்லோட வேல்யூ மாறும் இல்லையா? ஏன்னா 15 + 12 நம்ம குடிச்சிட்டோம். ஏன்னா மீதி வந்து 3 காலி பாட்டில் இருக்கும் இல்லையா, 15 - 12. ஸோ அது வந்து ஒரு 3 + இப்போ இந்த 12 குடித்தோம் இல்லையா, அது வந்து காலியாக மாறி இருக்கும். இப்போ அந்த காலியானதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 12/4, ஏன்னா 4 நாளாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 12/4 போடுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ எவ்வளோ பாக்கி இருக்குது ஃபுல் பாட்டில்ஸ்? 6 பாக்கி இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்படி இருக்குது நமக்கு. செகண்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். அதே லாஜிக்கு தான் திரும்பி ஃபாலோ பண்ண போகிறோம். 6 ஃபுல் பாட்டில் இருக்குது. கரெக்டாக? 6 நம்ம அப்படியே குடிக்கலாம். ஆனால் நான் சொன்ன லாஜிக்கே ஃபாலோ பண்ணுவோமே. எவ்வளோ நம்மளால் மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்? 4 தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அந்த 4 மட்டும் ரிசல்ட்டில் ஆட் பண்ணுவோம். ஸோ ரிசல்ட் என்னவாக இருக்கும்? ஆல்ரெடி 12 இது குடிச்சிருக்கோம் ப்ளஸ் இப்போ ஒரு 4. ஸோ ரிசல்ட் வந்து இப்போதைக்கு 16 ஆகிருக்கும். இப்போது கரண்ட்டாக ஃபுல் பாட்டில்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பாருங்கள். 6 நம்ம 4 குடிச்சிருக்கோம். ஸோ மீதி 2 பாக்கி இருக்கும். கரெக்டாக?
அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ எவ்வளோ குடித்தோமோ அது காலியாக மாறி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த காலியானதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நாலு தான் குடித்தோம், ஸோ 4/4 போட்டால் எவ்வளோ திரும்பி கிடைக்கும்ன்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது வந்து 2+1, ஸோ 3 ஃபுல் பாட்டில் இருக்குது. ஓகே, இப்போ கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னு பாருங்கள், முன்னாடிலாம் நமக்கு இந்த ஃபுல் அப்படின்றது வந்து எப்போவுமே அந்த எக்ஸ்சேஞ்சோடு அதிகமாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 15 வந்து 4 அதிகமாக இருந்துச்சு, செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 6 வந்து 4 அதிகமாக இருந்துச்சு. இப்போது 3 வேல்யூ வந்து 4 கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஃபுல்லாத்தையும் குடிச்சிடலாம், ஏன்னா எப்படியும் நம்மளால் 3 பாட்டில் வச்சு எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவோட ஒன்று கம்மியாக இருக்குன்னா நம்ம அப்படியே அதை டைரெக்டாக ரிசல்ட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த 16+3 அப்படியே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து 19 அப்படின்னு வந்துடும். இப்போ ஃபுல் என்னவாக இருக்கும்னு பாருங்கள், ஃபுல் வந்து 0 ஆகிடும், ஏன்னா நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். ஸோ இந்த 19 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதே லாஜிக் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் கைஸ். ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன். நான் சொன்ன ஒரு கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா இப்போ நம்ம கையில் இருக்கிற ஃபுல் பாட்டில்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற வேல்யூவோட அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சொன்னல. ஸோ மொத்தமாக குடிக்காமல் எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமோ அதை மட்டும் முதல்ல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எவ்வளோ ஃபுல் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணிகிட்டே வரலாம். இன்கேஸ் இங்கே வந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற ஃபுல் பாட்டில் வந்து நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் டு பி எக்ஸ்சேஞ்சோட கம்மியாக இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ரிசல்ட்டில் ஆட் பண்ணி ஆன்சர் பண்ண வந்துடலாம். ஸோ இவ்வளோ தாங்க இதோட சொல்யூஷன். இது அப்படியே நம்ம கோட்க்கு மாற்ற போகிறோம், வாங்க கோடில் போய் பார்க்கலாம். முதல்ல வந்து கரண்ட்டாக கொடுத்துருக்கிற பாட்டில் வந்து ஃபுல் அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அதாவது கரண்ட்டாக எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் ரிசல்ட்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம கையில் வந்து கரண்ட்டாக ஒரு ஃபுல் பாட்டிலாச்சு, ஒரு தண்ணி பாட்டிலாச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் கடைசியாக சொன்னேன் இல்லையா அந்த ஒரு கண்டிஷன் நமக்கு கடைசி ஸ்டெப்பில் வரும்னு, அதை வந்து நான் இஃபெல்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன். இல்லை அந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுறோமோ அதை பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமோ அதை மட்டும் குடிக்கிறோம் ஃபுல்லாக குடிக்காமல். ஸோ ரிசல்ட்டில் வந்து ஃபுல் மைனஸ் ஃபுல் மாட் நம்ம எக்ஸ்சேஞ்ச், அதாவது டோட்டல் மைனஸ் இப்போ நீங்கள் ஃபுல் மாட் நம்ம எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ மீதி இருக்கும் அப்படின்னு சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 4 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ 15 modulus 4 போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 வந்துடும், கரெக்டாக 15 modulus 4 3ன்றதுனால அந்த 3 வந்து நீங்கள் இப்பயே ட்ரிங்க் பண்ண வேணாம், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம சேவ் பண்ணிக்கிறோம், ஏன்னா அதை எப்படியும் அதை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அப்புறம் ஃபுல்லாக ரீகம்ப்யூட் பண்ணுறோம். ஃபுல்லை வந்து என்ன பண்ணுறோம், அதே இந்த ஃபுல் மாடுலர்ஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட்டோம் இல்லையா அதையே திரும்பி ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா அது அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு இன்னும் பாக்கி இருக்குது, அது ப்ளஸ் ஃபுல் மாட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமோ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை இன்கேஸ் நம்மளோட கரண்ட்டாக இருக்கிற தண்ணி பாட்டில் வந்து எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமோ அதோட கம்மியாக இருக்குது அப்படின்னா ரிசல்ட்டில் டைரெக்டாக அதை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லு வந்து 0 ஆகிடும், அவ்வளோதான். ஸோ அடுத்து கண்டினியூ ஆகாது. இன்கேஸ் இந்த கண்டிஷன் வரல அப்படின்னா ஃபுல் இந்த மாதிரி மாறிட்டே இருந்து இந்த லூப் முடிகிற வரைக்கும் நல்லாகும், கடைசியாக நமக்கு ரிசல்ட்டில் ஆன்சர் வந்துடும். ஓகே, சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன் 2-3 அப்ரோச்சஸில். ஓகே கைஸ், ஸோ இது வந்து அக்செப்ட் ஆகுது. இது வந்து ஒரு ஈஸியான க்வெஸ்சன் பட் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிக் ஓ ஆஃப் எண் தான் வரும், ஏன்னா அந்த எண்ணுன்றது வந்து அவங்க கரண்ட்டாக கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ அதுதான் ஒர்ஸ்ட் கேஸில் இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் ஸ்பேஸே யூஸ் பண்ணல, ஸோ பிக் ஓ ஆஃப் 1 தான். நம்ம சும்மா ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அது ஒன்றும் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் இதோட சொல்யூஷன். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஆல்கோ தமிழாக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பீஸ் அவுட் கைஸ்.